ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபி தமிழ் யூடியூபர். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பெட்ரூம் டீப் கிளீன் அண்ட் ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அபி தமிழ் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து இப்போ பொங்கலுக்காக எல்லாருமே வந்து அவங்கவுங்க வீடை க்ளீன் பண்ணிகிட்ருப்போம். ஸோ வந்து நம்ம ஷெட்யூல் பண்ணி அந்த டைம் டேபிள் படி நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாகவும் ஸ்மார்ட்டாகவும் முடிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி நம்ம பெட்ரூம் க்ளீனிங் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். க்ளீனிங்க்கு வந்து இந்த கிளாத் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ரெகுலராக வந்து டேபிள் டாப்ஸு, டிவி யூனிட்ஸு, பெட் சைட் டேபிள் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி வைப் பண்ணுறதுக்கு, டூ டே ஒன்ஸ் அந்த மாதிரி நமக்கு ரெகுலராக க்ளீன் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கிளாத் வந்து நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா டஸ்ட்டும் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடும். நமக்கும் வந்து ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ கபோர்ட்ஸு, ஹேண்டில்ஸ் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த கிளாத் யூஸ் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் இப்படி வைப் பண்ணிங்கன்னா போதும், க்ளீனாக நீட்டாக இருக்கும். இப்போ எல்லா கபோர்ட்ஸையும் வந்து நான் க்ளீன் பண்ணி முடிக்க போகிறேன். நிறைய டஸ்ட் இருக்கிறதுக்கு கிளாஸ் அந்த மாதிரினா காலின் ஸ்ப்ரே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நல்லா வைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த புக் செல் ஃபுல்லாக அதே மாதிரி எடுத்து வச்சு நல்லா க்ளீன் பண்ணி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். மோஸ்ட்லி கிட்ஸோட புக்ஸ் மட்டும்தான் நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அடுத்து டிவிக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ஷோகேஸ் யூனிட்டு, ஸோ இந்த இடத்தையும் வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். இப்போ நார்மலாக எல்இடி ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட்டு, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் வந்து அதிகமாக இருக்கும். அதை வந்து நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் வந்து போகாது. ஸோ கொஞ்சமாக வந்து வெட்னஸ் தேவை. ஸோ அதுக்கு வந்து காலின் ஸ்ப்ரே வந்து நீங்கள் லைட்டாக யூஸ் பண்ணி மைக்ரோ ஃபைபர் கிளாத் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எந்த இடத்துல வந்து அதிகமாக டஸ்ட் இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்கள் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த கிளாத் வச்சு வைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஈஸியாக க்ளீன் ஆகிடும். இப்போ டிவி ஸ்க்ரீன் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது அப்படின்னு, நல்லா கிளாஸியாக இருக்குது. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ டிவி யூனிட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ விண்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட் இருக்கும். நம்மகிட்ட வேக்கம் கிளீனர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லா டஸ்ட்டையும் வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு ஒர்க்கும் வந்து பாதியாக ரெடியூஸ் ஆகிடும். ரூம் கார்னர்ஸு, விண்டோ டோர் கார்னர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட்டு வந்து போயிருந்துருக்கும். அந்த டஸ்ட்டையும் வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரையர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெட் வைப் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேனில் தான் அதிக டஸ்ட் இருக்கும். ஸோ அதையும் வந்து நம்ம வந்து வைப் பண்ணிக்கணும். இப்போ ரூம் ஃபுல்லாக டஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது அப்படின்னு. ஸோ 2 மந்த்ஸ் ஒன்றாவது நம்ம வந்து ஃபுல் கம்ப்ளீட் டீப் க்ளீன் பண்ணணும். இப்போ சீலிங்கு, சீலிங் கார்னர்ஸு எல்லாமே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஃபேனும் வைப் பண்ணியாச்சு. அடுத்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் பாருங்கள். இப்போ இங்கே இருக்க டஸ்ட் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சு ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணும்போது நமக்கு தேவையில்லாத ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து டீக்ளட்டர் பண்ணிடணும். இப்போ பேப்பர்ஸு, பில்ஸு, அன்யூஸ்டு திங்ஸு, ஹேர் அசசரிஸ், ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் வந்து நிறையா இது வந்து நமக்கு வந்து தேவையில்லாமே நம்ம நிறையா டம்ப் பண்ணி வச்சுருப்போம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, நமக்கு இது தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற திங்ஸை வந்து நம்ம யாருக்காவது டொனேட் பண்ணிடலாம். இப்போ ஒன் சைட் ஆஃப் த ரூம் வந்து ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பெட் சைட் வந்து அரேஞ்ச் பண்ணணும். இப்போ பெட்டுக்கு மேலே ஒரு சின்ன ஷோகேஸ் யூனிட் இருக்குது. ஸோ அங்கே வந்து க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நம்ம அடிக்கடி டஸ்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்கு தான் ரொம்ப நல்லது. இப்போ இந்த கேலண்டர் பார்த்திங்கன்னா இது வந்து கஸ்டமைஸ் பண்ணது. இது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஜிடபிள்யூ கிட்ஸ் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் வந்து ஒருத்தவங்க இது பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிட்ஸுக்கு. ஆல் அபவுட் ஆதோ ஒரன்ஸ் டே அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ அந்த நேமில் வந்து நமக்கு டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மந்த்ஸு, வெதரு எல்லாமே இருக்கும். இந்த ஒரு ஹூக் போட்டு இதை ஹேங் பண்ணியிருக்கேன். இப்போ பெட் சைடு வந்து ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி முடித்தாச்சு. சிம்பிளாக நீட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு க்ளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
இப்போ ஃபுல் ரூம் வந்து டீப் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பார்க்குறதுக்கும் வந்து நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம ஒர்க்கும் வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். நிறையா திங்ஸ் டம்ப் பண்ணும்போது நம்மளால் அதை மெயின்டைனே பண்ண முடியாது, அதுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மெஸ் ஃபோட்டோ ஃப்ரேம் கிரிட் வந்து நான் அமேசானில் வாங்கினேன். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா ஃபோட்டோஸை வந்து மெமரிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி கிளிப் பண்ணி வச்சுக்கலாம். இது மெட்டல் அப்படிங்கிறதுனால மேக்னட்டிவும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் நோட்டீஸ் போர்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட லிங்க் நான் கீழே ஷேர் பண்ணுறேன். நம்ம ஒர்க் ஸ்பேஸை வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறையா புக்ஸு பேப்பர்ஸு அந்த மாதிரி ஃபுல்லாக டேபிள்லாம் வைக்காமல் நமக்கு வேணுங்கிறத அப்பப்போ யூஸ் பண்ணிவிட்டு எல்லா திங்ஸையும் வந்து அதே பிளேஸில் நம்ம திருப்பி வச்சுட்டோம் அப்படின்னாலே நமக்கு எந்த ஒர்க்குமே இருக்காது. நமக்கு வந்து வீக்லி ரொட்டீன் மந்த்லி ரொட்டீன் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வீட்டை ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னா ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் முடிஞ்சிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அபி தமிழ் யூடியூபர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.